ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நேற்று தினத்திலே நாம் எபேசியர் 3:17 தியானித்தோம். இன்றைக்கு 3:17-18 வாசிடலாம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவளாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஜெபம் பண்ணுகிறார், ஒரு வேண்டுதல் செய்கிறார். என்ன வேண்டுதல் செய்கிறார்? நீங்கள் விசுவாசத்தில், நீங்கள் கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாக இருக்கணும், நீங்கள் அன்பிலே வேரூன்றணும், நிலை பெற்றவளாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இன்னது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் என்று சொல்லி நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த முதல்ல இந்த ஒரு பாட்டை பார்க்கலாம். கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்து கொள்ள நீங்கள் வல்லவர்களாக மாறணும்னு சொல்கிறார். அந்த அன்பு குறித்து சொல்லும் போது எப்படிப்பட்ட அன்புன்னு சொல்கிறாரு? அறிவு கெட்டாத அன்பு. அந்த அறிவு கெட்டாத அன்பை நம்ம அறிந்து கொள்ளணுமா? எப்படி அறிந்து கொள்ளலாம்னு சொன்னால், சகல பரிசுத்தவான்களோடு கூட. எப்படிங்க? சகல பரிசுத்தவான்களோடு கூட. அப்போ கிறிஸ்துவின் அன்பை நம்ம தனியாக ருசிக்கிற ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அந்த கிறிஸ்துவின் அன்பு எங்கே தெரியுமா நிறைஞ்சிருக்குது? எங்கே தெரியுமா நிறைஞ்சிருக்குது? பரிசுத்தவான்களுடைய கூடுகையிலே, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே அந்த அன்பு நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அங்கே தான் அந்த ஃபுல்னஸ்ஸை பார்க்கலாம். வி கேன் என்ஜாய் கிரைஸ்ட். நான் தனியாக என்னால் என்ஜாய் பண்ண முடியும் கிரைஸ்டை. பட் இஃப் யூ வாண்ட் டு என்ஜாய் டு த மேக்ஸிமம், நீங்கள் அந்த கிறிஸ்துவினுடைய சகலவற்றையும், அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய அன்பு, அவருடைய தயவு இறக்கம், அவருடைய எல்லா கொடுமைகளையும் நீங்கள் முற்றிலும் அனுபவிக்கணும்னா எங்கே வரணும்னா, அந்த ஃபெலோஷிப்குள்ளே வரணும். அதான் பரிசுத்தவான், சகல பரிசுத்தவான்களோடு கூட. ஏன் சொன்னால், கிறிஸ்து இயேசு எங்கே நிறைந்திருக்கிறாராம்? எபேசியர் 3:23 வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்திருந்தார். என்னங்க? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. அப்போ எல்லாற்றையும் எல்லாவற்றையும் நிரப்பக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் எங்கே நிறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது சபையில் தான். அப்போது வென் வி வாண்ட் டு என்ஜாய் கிரைஸ்ட் டு த மேக்ஸிமம், நம்ம எங்கே வரணும்னா, வி ஹாவ் டு கம் டு த ஃபெலோஷிப், அந்த பரிசுத்தவான்களோடு கூட. அங்கே வரும்போது தான் கிறிஸ்துவினுடைய அன்பினுடைய அந்த எல்லா அந்த எல்லைகளையும் சொல்கிறார். எல்லாம் எத்தனை எல்லை சொல்கிறார் பாருங்கள். அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம், 4 விதமான டைமென்ஷன்ஸை சொல்கிறார். இதில் கூட இருக்கக்கூடிய எல்லைகளை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுக்கு நீங்கள் வல்லவராக மாறணும். இதை அறிந்து கொள்வதுக்கு நீங்கள் வல்லவராக மாறணும். அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா, கிணத்துக்குள்ளே நாங்களாம் விளையாடுவோம் சின்ன வயசில். ஒரு 1 ரூபா காயின் எடுத்து கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டுட்டு, இந்த கிணத்தின் ஆழம் எவ்வளவு இருக்குதுன்னு யார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னா, சிலர் சொல்லுவாங்க, நான் உள்ளே போயிட்டு தொட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. நான் உள்ளே போய் சேர் எடுத்துகிட்டு வந்தேன், மண் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கிணத்துக்கு சைடில் இருக்கக்கூடிய மண் எடுத்துகிட்டு வந்துடுவானுங்க, கீழே போய் எடுக்க மாட்டானுங்க. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, கிணத்துக்கு நடுவில் ஒரு 1 ரூபி காயினை போட்டுருவானுங்க. போட்டுட்டு இதை போய் எடுத்துகிட்டு வாங்கடா பார்ப்போம், அப்படின்னா தான் அவன் அந்த டெப்த்தை போய் தொட்டிருக்கான்னு அர்த்தம். அப்படி போய் அந்த ஆழத்தை போய் தொட்டு அந்த காயின் எடுத்துகிட்டு வரவன் தான் உண்மையாகவே ஆழத்துக்குள்ளே இறங்கினவன். அப்போ கிறிஸ்துவின் அன்பினுடைய ஆழம், அதான் சொல்கிறாரு, அன்பின் அகலம் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று நீங்களும் நானும் அறிந்து கொள்ள எப்படி இருக்கணுமா? வல்லவர்களாக மாறணுமா? அப்போ அந்தனுடைய எல்லைகளை இது வரைக்கும் எந்த மனுஷனும் அறிய முடியலை. ஆனால் அறியலாம். எங்கே அறியலான்னா, பரிசுத்தவானுடைய கூடுகையில் தான். அங்கே தான் நம்ம அதை மேக்ஸிமம் என்ஜாய் பண்ண முடியும். அந்த அன்பு அவ்வளோ வாஸ்ட், அந்த லவ்னுடைய அந்த பெரிய, இட்ஸ் லைக் அன் ஓஷன், அதாவது அளவிடப்பட முடியாத ஒரு எல்லை. அதற்கு எல்லையே இல்லை. வானத்துக்கு ஒரு எல்லை இருக்குமானால் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவின் அன்புக்கு எல்லையே இல்லை. அப்படிப்பட்ட எல்லையில்லா அன்பு.
அந்த அன்பை குறித்து இங்கே சொல்கிறாரு, அறிவு கட்டாத அன்பு. என்ன சொல்கிறாருங்க? அறிவு கட்டாத அன்புன்னு சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்படாதாக. கர்த்தர் சித்தமானால் அந்த அறிவு கட்டாத அன்பு என்னதென்பதை நாம் நாளை தினத்தில் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த அன்பு அவருடைய அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் பரிசுத்தவான்களோடு கூட தான், வித் த சைன்ஸ் ஆஃப் காட், அப்போ தான் நம்மளால் அதை என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் இந்த பரிசுத்தவான் கூடுகையை நீங்கள் அலட்சியம் செய்து விடாதீர்கள். நீங்கள் சென்று கொண்டிருக்கிற அந்த ஃபெலோஷிப்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து, கிறிஸ்து அங்கே தான் நிறைந்து இருக்கிறார், அதை நாம் அனுபவிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வார்த்தையில் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளெஸ் யூ.